மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்மை பலப்படுத்துகிற ஒரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு ஆண்டவரின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து எழுதுகிற கடிதங்களும் தொலைபேசியிலே பேசுகிற வார்த்தைகளும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது. தேவன் தாமே உங்களுடைய இந்த பிரயாசத்திலே உடனிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருமே தங்களுடைய அனுதின அந்த அழுத்தங்கள், வாழ்வின் அழுத்தங்களின் வாயிலாக மனச்சோர்வை அடைவது ஒரு யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. அது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைங்க இந்த மனச்சோர்வை தினசரி வாழ்க்கையில் நமக்கு வருகிறது இல்லையா, வேலை பழுவாக இருக்கட்டும் அல்லது நாம் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் சேர்ந்து நமக்குள்ளாக ஒரு மனச்சோர்வை, ஒரு மன அழுத்தத்தை, ஒரு வேதனையை, பாரத்தை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. இதிலிருந்து எப்படி வெளியில் வர முடியும்? இதிலிருந்து நாம் எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே நாம் எப்படி இதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் வேதாமத்திலே கூறியிருக்கிற ஆலோசனைகளை இன்னைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுளுடைய மனுஷன்தான் முழு நேரம் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அநேகருக்கு சுவிசேஷம் சென்றடைவதற்கும் அநேக இடங்களுக்கு சென்றடைவதற்கும் காரணமாக இருந்த பவுல் இல்லையா? அவரை போல வேதாமத்தில் ஊழியத்திற்குன்ற ஒரு முன்மாதிரியை பார்க்க முடியாது. தேவ பணியாளன் என்ற ஒரு ஒரு தகுதிக்கு முழுமையான நபராக இந்த பவுல் இருந்தார். அவர் கூட நீங்கள் ரெண்டு குருந்தருடைய புஸ்தகத்தில் 11 23-29 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அழுத்தங்கள், அதனால் அவர் பட்ட மனவேதனையை வெளிப்படுத்துகிறார். அப்போ இது யாரும் விதிவிலக்கு அல்ல. இதற்கு இதை நாம் சந்தித்தே தீர வேண்டும். ஆனால் இதை நாம் மேற்கொள்ள முடியும். இது நம்மை அழித்து விடுவதற்கு அல்ல, நாம் அவைகளை மேற்கொள்வதற்கு தேவன் ஆலோசனைகளை தன்னுடைய வேத புஸ்தகத்திலே கூறியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய செய்தி சோர்வுற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவ ஆலோசனையை தான் இன்றைக்கி நம்ம செய்தியில் பார்க்க இருக்கிறோம். அதில் நீங்களும் நானும் அதில் ஒரு அங்கமாக இருக்கலாம். சோர்வுற்றிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கான வேதாகமத்தின் ஆலோசனைகளை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்க இருக்கிறார். சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். வேதாகமத்தின் ஆலோசனைகள், வேத வசனத்தின் மூலமாய் இதை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்துவோம். முதலாவது நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை சோர்வின் நேரத்தில் நாம் மறந்துடக்கூடாது. நம்முடைய பிரச்சனை அல்லது நம்முடைய மனச்சோர்வு, நம்முடைய பாரமான சூழ்நிலையில் வேதனையின் நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. கடவுள் நம்மை அழிந்து போவதற்கு அனுமதிக்க மாட்டார். அவருடைய பிள்ளைங்க சாதாரணமாக அழிந்து போவதற்கோ அல்லது அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆவதற்கோ, அவர்கள் வேதனையிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கோ தேவன் அனுமதிப்பதில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 பேதுரு 3:9 இவ்வாறாக சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம மறந்துடாம இருந்தோம்னா போதும், சோர்வு, எந்த விதமான சோர்வு, வேதனை நேரங்கள், மனபாரங்கள் இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு விட முடியும். தேவன் நாம நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு சௌகரியமான, சந்தோஷமான, சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அவர் விரும்புகிறார். அதை
இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் எதை மறந்துவிடக் கூடாதுன்னா, இது கடந்து போகும், இது நிரந்தரம் அல்ல, தேவன் எனக்கான வேறு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கதான் பாக்குறோம், யார் ஒருத்தர் கூட, இந்த உலகத்துல பிறந்த ஒருத்தர் கூட சரி நரகத்துக்கு போய் தொலைறாங்க ஒருத்தர் தானே அப்படின்னு கூட தேவனுடைய மனசுல தோன்றுவதே கிடையாது. நம்ம சில நேரத்துல ஒரு நிறைய ஒரு பொருள் வரும்பொழுது ஒரு நாலஞ்சு பொருள் உடஞ்சு போறத அல்லது அது நஷ்டமாறதை பத்தி நாம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். பெரிய லாபம் வர்றப்ப ஒரு சின்ன நஷ்டத்தை அப்படி கூட தேவன் மனசுல நினைக்கிறது இல்ல. இத்தனாயிரம் பேர், இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் பரலோகத்துக்கு வரப்போறாங்க, சரி ஒரு நாலஞ்சு லட்சம் போனா போயிட்டு போறாங்க அப்படின்னு அவர் நினைப்பது கூட கிடையாது. ஒருவர் கூட கெட்டு போவதற்கு அவர் விரும்புவதில்லை. அப்படி இருக்கிற தேவனுடைய மனசு எப்படி நாம சோர்வு, மனபாரம், வேதனை இதை தொடர்ந்து அனுமதித்து கொண்ட அவர் பார்த்து கொண்டிருப்பார், நாம் யோசிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. யோவான் 3:16 இதை நிரூபிக்கிறது. தன்னுடைய குமாரனை அவர் நமக்காக கொடுத்ததின் மூலமாக, அவர் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தியதன் மூலமாக நாம் நன்றாக வாழ வேண்டும். நாம் வேதனை காலத்திலிருந்து நாம் வெளிவந்து நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மனச்சோர்வுகள் நீங்கி அதை நாம் மேற்கொண்டு நாம் தேவ பிள்ளைகளாய் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை நாம மறந்துடக்கூடாது. யோவான் 3:16 நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதலாவது நாம பார்த்திருக்கிறோம், எந்த விதமான மனச்சோர்வு, பாரம், வேதனை நேரத்திலும் ஒரு விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது, தேவன் நான் அழிந்து போக அவர் அனுமதிக்க மாட்டார், நான் வேதனைப்படுவதை அவர் விரும்புவதில்லை என்பதை நாம மறந்துடக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சோர்வு நேரம் இருக்கிறது நிஜம்தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாயை, அது நம்மளா நினைச்சுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இருக்கலாம், நிஜமாகவே சோர்வும் மனவேதனையும் பாரமும், நம்ம வேதனையும் நம்ம பாரத்தையும் மற்றவங்க புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு தாங்கும்னா துயரம் இருக்கிறது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு சத்தியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லார்ட் வில் வாக் த்ரூ. இந்த நேரத்தில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட நடந்து வருகிறார்ன்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 23:4 நமக்கு நன்றாக தெரிந்த சங்கீதம் 23 இல்லையா, அதுல 4 வசனம் என்ன சொல்லுது? ஆழமாய் அதன் அர்த்தத்தை நாம புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாத்தீங்களா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், இது நிஜம்தான், பொல்லாப்பு இருக்கிறது நிஜம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன் நிஜம், சாவுக்கு கிட்ட இருக்கிறேன் எல்லாம் உண்மைதான், ஆனால் நான் பயப்பட மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை பாருங்க, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். கூட இருக்கிற ஆளை பொறுத்து நமக்கு அந்த தைரியம் வரும் பார்த்தீங்களா. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு நீங்க இருட்டுக்குள்ள போங்க, உங்களுக்கு என்ன செய்யும், பயம் வந்துடும். இதே ஒரு 4-5 பேரோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அதை விட மோசமான சூழ்நிலையை கூட தைரியமாக எதிர்கொள்வோம். இப்போ தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் கூட இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது நீதிமானோடு அவர் கூட இருக்கிறார், நீதிமானை அவர் கைவிடுவது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நீதிமானாய் வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் வந்தாலும் சரி, நாம எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னால் இதை விட பெரிய சூழ்நிலையை கூட என்னால் மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் சங்கீதம் 23:4 மறந்துடாதீங்க, சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இதை மேற்கொள்வேன், நான் இதை தைரியமாக எதிர்கொள்வேன், இதை நான் கடந்து வருவேன், எல்லாம் கடந்து போகும் என்பதை மறந்து விட வேண்டாம். ஒன்றை மறந்துட வேண்டாம், நாம எப்பொழுதுமே தனிமையா இருப்பதில்லை. நீதிமான், தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தவான் எப்பொழுதுமே தனிமையா இருப்பதில்லை. சங்கீதம் 139:7-10 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா சங்கீதக்காரன் சொல்லுகிறத, தேவனுடைய புள்ள எங்க போனாலும் அங்கெல்லாம் தேவன் அவருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருக்கிறது. அவருக்கு அவரை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது.
ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு பாருங்க. வானத்துக்கு போனாலும் அங்க நீர் இருக்கிறீர், பூமிக்கு அடியில போய் நான் படுத்துக்கிட்டாலும் அங்க இருக்கிறீர், எங்க போனாலும் அங்கே உன்னுடைய பிரசன்னம் இருக்கிறது. அப்படியானால் நான் தனியா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் கைவிட விரும்புவதில்லை. அப்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, ஏன் அவர் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிறார்? இல்ல, நாம் இதை கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்திற்கான பரீட்சையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதி அடையும். அல்லது நாம் சில சூழ்நிலைகளை கடந்து வந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை ஏற்படுத்த வேண்டும். இதை நாம் மறந்து விட வேண்டாம், இதை மனதில் கொள்வோம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, There is always light at the end of the tunnel அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குகை அல்லது டனல்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு பெரிய குழாய், ரயில்லாம் அதில் கடந்து போகலாம். ஒரு முனையில் போயிட்டோம், இருட்டு வந்துருச்சு, நிச்சயமாக இன்னொரு முறையில் வெளிச்சம் இருந்துதான் ஆக வேண்டும். அப்போ பிரச்சனைகளோ பாடுகளோ வேதனைகளோ சோர்வுகளோ நிரந்தரமானதல்ல நம்முடைய வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தற்காலிகமானது. There is always light at the end of the tunnel. அப்படின்னா நான் வெளிச்சத்திலிருந்து இப்போ இருளில் சூழ்நிலை வந்திருக்கிறதுனால் நான் இருளிலேயே இருந்து நான் சாக போவது கிடையாது. இருளே எனக்கு நிரந்தரம் கிடையாது. மறுமுனையில் எனக்காக வெளிச்சம் காத்திருக்கிறது. தேவன் அங்கே என்னை அழைத்து செல்வார். யோபின் வாழ்க்கையில் அது நடந்தது, மோசையின் வாழ்க்கையில் அது நடந்தது, தாவீதின் வாழ்க்கையில் அது நடந்தது, தானியேலின் வாழ்க்கையில் அது நடந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் நடந்தது. அவர்கள் இதைவிட கடினமான சூழ்நிலைகளை, நம்மை விட மிக பாரமான சூழ்நிலைகளை கடந்து வந்து ஜெயித்து இன்று நமக்கு முன்பாக சாட்சிகளாக நிற்கிறார்கள். நாம் வேதனைப்படுகிற காலத்தில், நாம் சோர்வுற்றிருக்கிற காலத்திலே, நாம் பாரமாக இருக்கிற காலத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய விளைவு, நம்முடைய பலன் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் தைரியமாக மனதில் கொண்டு நாம் விசுவாச செயல்களை செய்வோமானால் நிச்சயமாக மறுமுனையில் வெளிச்சம் நமக்காக காத்திருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நன்றாக நாம் கவனிக்க வேண்டும், இந்த சூழ்நிலையிலே நான் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? சூழ்நிலையை மட்டும் குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. தேவனை மட்டும் ஏன் இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று குறை சொல்லி இருக்க கூடாது. இங்க முக்கியமான ஒரு விஷயம், இஸ் மை சின் இஸ் அ காஸ் ஃபார் திஸ் ட்ரபிள், இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்னுடைய பாவமா அப்படின்றத நாம யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்க, ஒன்று யோவான் 1:7-9 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அன்புக்கினியவர்களே, இந்த செய்தியின் இறுதி பகுதியில் நாம் தியானிக்கிற விஷயம், இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் ஒன்று, சூழ்நிலைகள் பாரமாக இருக்கிறது, வேதனைப்படுகிறேன், யார் என்னை கை தூக்கி விடுவா, யார் எனக்கு ஆதரவு இல்லையேன்றது இயங்குகிற அதே நேரத்தில் நான் என்ன மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், என்னுடைய எந்த பாவம் இந்த சூழ்நிலைக்கு காரணம், என்னை நான் இன்னும் எவ்விதத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ட்ரையல் பீரியடாக, ஒரு சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அநேக நேரத்தில் தேவன் அப்படித்தான் நீதிமான்களுக்கு சோதனைகளை பரீட்சைகளை கொடுத்து தான் அவர்களுக்கு உணர்வை கொடுத்திருக்கிறார்ன்றதை மறந்துடக்கூடாது. தாவீது செய்த பாவத்தின் நிமித்தம் சில சோர்வான சில பாரமான சூழ்நிலை வந்தது, ஆனால் அதிலிருந்து அவர் எழுந்து வந்தார். ஸோ இந்த மாதிரியா நிறைய தேவ மனிதர்களை பற்றி நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களுக்கும் ஆபத்தான சூழ்நிலை வந்தது, ஆனால் அவர்கள் அதை மேற்கொண்டார்கள். அவர்கள் தங்களை அனலைஸ் பண்ணாங்க, தங்களிடத்துல என்ன பலவீனம் இருக்குது, எதை மாத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு அதை சரி செஞ்சாங்க. தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்போ இந்த நேரத்தில் நாம நம்முடைய வாழ்க்கையில பாரமோ சோர்வோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு பக்கம் தேவன் அதுக்கான குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறான்றத மனசுல வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நாம நான் என்ன சரி செய்ய வேண்டும், என்னிடத்துல என்ன பாவம் இருக்கிறது, என்னிடத்துல என்ன தேவனுக்கு விருப்பம் இல்லாத குணம் இருக்கிறது, எதை தேவன் என்னிடத்துல வெறுக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அப்படி நாம மன்னிப்பை தேவனிடத்துல கோருனா அவர் முகத்தை திருப்பிக்கிறது இல்லையா? பாருங்க, ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த செய்தியின் இறுதியிலே தேவன் நம்மிடத்துல பேச விரும்புகிறது இதுதான். நாம் துன்மார்க்கரோ அக்கிரமக்காரரோ
நாம் அவரிடத்தில் திரும்புவோம். அவர் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மை வாழ வைப்பதற்கு அவர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். யதார்த்தமாய் நாம் பார்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, உறவினர்கள் மாதிரி பிடிவாதமாக இருக்கிறவர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர் கிடையாது. அவர் நம்மை படைத்தவர், நம்முடைய உணர்வுகளை புரிந்தவர். நாம் அவரிடத்திலே மனதை இலகுவாக்கி நம்முடைய மனதை வெளிப்படையாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் அதை விட்டுவிடும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இந்த கெட்ட குமாரன், இளையகுமாரன், மூத்த குமாரன் சம்பவத்தில் கூட நாம் பைபிளில் லூக்காவில் வாசிக்கிறது இதை தான். அவன் தூரத்தில் வருவதை அந்த தகப்பன் கண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டான்றதை பார்க்குறோம். ஏன்னா அவன் மன்னிப்பை பெறும்படியாக மனம் திரும்பி வந்தான். இப்போ நாமும் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே அவைகளை அறிக்கையிட்டு நாம் அவரிடத்துல திரும்பும் பொழுது அவர் நம்மை கட்டி அணைத்து தழுவி முத்தமிட்டு நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய உபத்திரவத்திற்கு இவைகளும் கூட காரணமாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த செய்தி தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலையும் கேட்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் நாம் கேட்டதிலிருந்து சில விஷயங்களை ஆழமாக நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். சோதனை, பிரச்சனை, நம்முடைய பாரமுள்ள நேரங்களிலே நம்முடைய மனது எவ்விதமாக நாம் யோசிக்கணும், என்ன என்ன முடிவுகளை எடுக்கணும் என்பதை குறித்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார், எனக்கே இந்த பாடுகள், எனக்கே இந்த பாரமான வேதனையான சூழ்நிலை என்று ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது நீர் வேத வசனத்தின் மூலமாக இன்று எங்களிடத்தில் பேசியிருக்கிறீர். நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. இந்த இருளான சூழ்நிலைக்கு அப்பால் வெளிச்சம் இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாய் நம்பி விசுவாசித்து நாங்கள் எதை வேதாகமத்தின்படி செய்ய வேண்டுமோ அதை செய்ய எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, பொறுமையாக செய்தி கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, சங்கீதம் 23:4 எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கேள்வியை மறுபடியும் ஒரு முறை கவனமாக கவனிங்க. சங்கீதம் 23:4 எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதற்கான பதிலை எங்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.